இன்றைய செய்திகள். நான் இன்னும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபை சந்திக்கவில்லை. டத்தோ ஜுரடா கமருடின் தகவல். நான் இன்னும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபை சந்தித்து தமது பதவி விலகல் குறித்து பேசவில்லை என டத்தோ ஜுரடா கமருடின் கூறினார். பிரதமரை சந்திப்பதற்கு எனக்கு இன்னும் திகதி கிடைக்கவில்லை என்றும், பிரதமரை சந்திப்பதற்கான திகதிக்கு காத்திருப்பதாகவும் KLIAவில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். முன்னதாக டத்தோ ஜுரடா கமருடனை விரைவில் சந்திப்பேன் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. UKSB தனியார் நிறுவனத்திடமிருந்து அரசு நிதி பெற்றேனா? கூற்றை முற்றிலுமாக மறுத்தார் தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஷாமுடீன் உசேன். அல்த்ரா கிரானா சென்ட்ரியன் பிரகா தனியார் நிறுவனத்திடமிருந்து தாம் எந்த ஒரு அரசு நிதியையோ அல்லது பணத்தையோ பெறவில்லை என தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஷாமுடீன் துன் உசேன் தெரிவித்தார். மேலும் தாம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் எந்த ஒரு விசாரணைக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது, இருந்தும் அமலாக்க அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க நாம் தயாராக இருப்பதாக தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டார். B40 தரப்பினருக்கான பந்துவான் கல்வார்கா மலேசியா உதவி தொகையை அரசாங்கம் அதிகரித்திருக்கிறது. பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அறிவிப்பு. அரசாங்கம் பந்துவான் கல்வார்கா மலேசியா உதவித்தொகை திட்டத்தின் தொகையை அதிகரித்துள்ளது. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு தலா 100 ரிங்கிட்டும் மற்றும் திருமணமாகாதவர்களுக்கு கூடுதலாக 50 ரிங்கிட்டும் வழங்கப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அறிவித்தார். மக்களின் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்திருப்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ள நிலையில் அவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் விளக்கமளித்தார். இந்த பந்துவான் கல்வார்கா மலேசிய உதவித்தொகை June 27 தொடங்கி தகுதி பெற்றவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என அவர் மேலும் சொன்னார். பேக்கெட் சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகை 1 கிலோவாக அரசாங்கம் நிலைநிறுத்தியுள்ளது. பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தகவல். பேக்கெட் சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகை 1 கிலோ ரத்து செய்யப்படாது, மாறாக இந்த உதவித்தொகை நிலைநிறுத்தப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அறிவித்தார். அரசாங்கம் இந்த சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகையை ரத்து செய்துவிட்டதாக சில போலியான தகவல்கள் உலா வந்த நிலையில் அரசாங்கம் சமையல் எண்ணெய் உதவித்தொகை திட்டத்தை ரத்து செய்யவில்லை என பிரதமர் தெளிவுபடுத்தினார். 2022 சமையல் எண்ணெய்க்கான உதவித்தொகைக்காக அரசாங்கம் 4 பில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது என்று அவர் மேலும் சொன்னார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவரை 920 பேர் பலி. ஆப்கானிஸ்தான் நாட்டில் 6.1 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் இதுவரை 920 பேர் மரணமடைந்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் உணவு மருந்தும் துரிதமாக வழங்கப்பட்டுள்ளது என அந்நாட்டின் உள்துறை அமைச்சரகம் தெரிவித்தது. தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.